நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரா என்கின்ற ஊரில் பெரியவர் தங்கியிருந்த பொழுது நிகழ்ந்த ஒரு அதிசயத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பெரியவருடைய யாத்திரையில் பாழ்பட்ட கோவில்கள் புனிதப்படுவதும் புதிதாக கோவில்கள் தோன்றுவதும் அன்றைக்கு வெகுவாக நிகழ்ந்தது. அந்த அற்புதங்களை எல்லாம் தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றவராக பெரியவர் திகழ்ந்தார். சதாராவிலும் அப்படி ஒரு அதிசயம். சதாராவில் ஒரு ஹோட்டல் முதலாளி, அவருக்கு வியாபாரம்தான் ஒரு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம். அந்த ஹோட்டலை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவர் நடத்தினார். அந்த ஹோட்டலை விட்டு எந்த காரணத்திற்காகவும் பிரிந்து அவர் வெளியே செல்ல மாட்டார். காத்தால 5 மணிக்கு ஹோட்டலை திறந்து கல்லாவிலே உட்கார்ந்தார் என்று சொன்னால், இரவு கடை சாற்றும் வரையில் அவர் அந்த கல்லாவிலே உட்கார்ந்து தன்னுடைய கடமையை செய்கின்றவராக இருந்தார். சொல்லப்போனால் அவரை பொறுத்த மட்டிலே செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளோதான். தனியாக கோவிலுக்கு போய் கடவுளை பார்த்து தரிசிக்கணும், வணங்கணும், பூஜை செய்யணும் என்று அவர் நினைத்ததில்லை, செயல்பட்டதில்லை. அவருடைய ஹோட்டலுக்கு பெரியவரை தரிசனம் செய்ய வந்த பலரும் சாப்பிட வந்தார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் கைகளிலே பிரசாதம் இருந்தது. எல்லோரும் பிரசாதத்தோடு தன்னுடைய ஹோட்டலுக்கு சாப்பிட வருவதை பார்த்துவிட்டு அந்த ஹோட்டல் அதிபர் கேட்கிறார், இது என்ன என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர் வந்திருக்கிறார், அவரை தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் வந்தோம், போகின்ற வழியில் அப்படியே உன்னுடைய ஹோட்டலில் காஃபி நன்றாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால அப்படியே சாப்பிட்டு போகலாம்னு வந்தோம் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், கோவிலுக்கு போய் சாமியை வணங்கினாலாவது பரவாயில்லை, ஒரு மனிதனை போய் நீங்கள் கடவுளுக்கு சமமாக வணங்குவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொதுவாக இதை போன்ற கருத்து கொண்டவர்கள் பலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள். நம்மை போல எலும்பும் சதையுமான ஒரு உடல், நானும் மனிதன், அவரும் ஒரு மனிதர். இதற்கு மேல் மனிதர்களுக்கு மனிதர் மிக பெரிதாக நினைப்பது, அவர்களை கும்பிடுவது என்பதெல்லாம் ஒரு மிகையான செயல் என்று அந்த ஹோட்டல் அதிபர் நினைக்கிறார். அதை அவர் வெளிப்படுத்தவும் செய்கிறார். வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ரொம்ப பேரை பார்க்குறோம். எல்லோரும் மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளே கருணை, தெய்வத்தன்மை, புத்திசாலித்தனம், இன்னும் பல திறமைகள் கொண்ட பலரை நாம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு அந்த வேறுபாடு தெரிகிறது. உருவத்தில் ஒன்றாக இருந்தாலும் உள்ளம் மற்றும் தன்மைகள் மாறுபாடு காரணமாக மனிதர்கள் பெரிதாக கருதப்படுகிறார்கள். அவருக்கு அது தெரியலை, ஆனால் அவர் தெரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே அடுத்து சம்பவம் நடக்க தொடங்கியது. எல்லோரும் இப்படி வணங்கிவிட்டு செல்லுகின்ற அவரிடம் அப்படி என்னதான் இருக்கிறது பார்க்கலாம் என்று அவரும் ஒரு நாள் பெரியவரை காண்பதற்காக வந்தார். அவர் மனசுக்குள்ளே என்ன நினைத்து கொண்டு வந்தார் என்றால், போவோம், அப்படி அவர்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், மற்றபடி நாம் வந்து பெரிதாக மயங்கிவிடவோ அல்லது இவர்களைப் போல் பலவீனமாக வணங்கி விடவோ கூடாது என்று தனக்குள்ளே தனக்குத்தானே அவர் நிறைய தனக்குள்ளே சொல்லி கொண்டு திட்டமிட்டு கொண்டு தான் அவர் போனார். ஆனால் பெரியவரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் மிராக்கிள், தமிழிலே சொல்வதாக இருந்தால் அமானுஷ்யம். சரியான வார்த்தை என்ன என்று சொன்னால், இதுதான் நல்ல குருவினுடைய தன்மை. ஒரு நல்ல குருநாதர் பார்வையாலேயே ரட்சித்து விடுவார். பொதுவாக அந்த ஹோட்டல் அதிபருக்கு உள்ளே நான் எனும் அகந்தையும் அதன் காரணமாக ஒரு விழிப்பு, அதன் காரணமாக என்னை யாரும் ஏமாற்றி விட முடியாது, நான் யாரிடமும் ஏமாந்து விட மாட்டேன் என்பது போன்ற எண்ணங்கள், அவைகள் காரணமாகத்தான் அவர் அப்படியெல்லாம் இருந்தார். இதெல்லாமே
மாசு மலம் என்று சொல்லுவார்கள். யாரிடம் இருந்தாலும் இதெல்லாம் மாசு மலம். இந்த மாசு மலம் நல்ல ஞானியர் பார்வை படும் பொழுது நம்மை விட்டு நீங்கிவிடும். கண் பார்வையாலேயே ரட்சிப்பது என்று பெயர். இதற்கு நயன தீட்சை என்று பெயர். தீட்சை மூன்று விதம். கண்களால் பார்த்து ரட்சிப்பது நயன தீட்சை. கையால் வருடி செயல்படுவது என்பது ஸ்பரிச தீட்சை. கால்களை வணங்கச் செய்து அதன் மூலமாக அருளுவது என்பது திருவடி தீட்சை. இப்படி மூன்று தீட்சை உண்டு. இவர் எதிரிலே போய் பெரியவரை பார்க்கப் போக பெரியவர் இவரை கருணையோடு பார்த்த நொடி இவருக்குள்ளே பெரிய மாற்றம். தன்னையும் அறியாமல் பெரியவரை கையெடுத்து வணங்கினார். வணங்கினது மட்டுமா, அவர் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம். மறுநாள் கடையில் வந்து உட்கார்ந்த பிறகு அன்றைக்கு அவருக்கு இருந்த தடைகளெல்லாம் நீங்கி வியாபாரம் வேற மிக பிரமாதமாக நடக்க தொடங்கவும் அவருக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா, பெரியவருடைய தரிசனம் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளையெல்லாம் நீக்கிவிட்டது. தான் வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்டது போல் அவர் தன்னை உணர்ந்தார். அப்படி உணர்ந்த நிலையில் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவு தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய கோவில் கிடைப்பதற்கே காரணமாக மாறப்போகிறது. அது என்ன, நாளை சந்திப்போம். குருவே காம கோடி குருவே.